தந்து புகழ் மாலை பல கோடி தினம் தந்து எம்மோடு வாழ்வானே. என்னாளும் அன்பெனும் இசை கூட்டியமை வாழ்த்தி அருள் காட்டும் வண்ணாரி அம்மன் தாயே சரணம் சரணம். ஜோடி வந்திருக்கு பா. என்ன வாசனை தூள் கலப்புது? வயிற்று வலி சாகல டெய்லி விருந்தா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் உப்புமா. வேணுமா? ஏ பாத்து சுடும். யோ, சுடும் தெரிஞ்சா குத்தனே. ஐயா, நான் தான் சொன்னேனே. சொன்ன சொன்ன கோஞ்சிரும் ஒண்ணு. நல்ல குத்து இது. உக்காரு. நான் பஞ்சாபி. பஞ்சாபி எப்படி தமிழ் பேசுறான்னு நினைக்கிறியா? என் பேர் பஞ்சாபி கேசன். பஞ்சாபின்னு கூப்பிடுவா. நீ சார்னு கூப்பிடு, இல்ல ஐயர்னு கூப்பிடு. உன் பேர் என்ன? கிருஷ்ண. கிருஷ்ண சுவாமி போட்டிருக்க. உனக்கு சமைக்க தெரியுமா? அப்பா, செவிடு இல்ல. எனக்கு இங்க நானே சமைச்சுக்க எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கு இந்த ஜெயில. ஏன்னா எனக்கு அல்சர், டியோடனல் அல்சர். இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையா? என்ன இதுக்கு முறைச்சா என்ன அர்த்தம்? முழிச்சு பார்த்துட்டு மட்டும் போறாது, பேசிடு. என்ன படிச்சிருக்க நீ? பிஏ? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அப்பா, உமையும் இல்ல. உனக்கு நல்ல குரல், உனக்கு சங்கீதம் தெரியுமோ?
தெரியாதுன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா எனக்கு சங்கீதம் தெரியாது, ஆனா பாடிண்டே இருப்பேன். இந்தா உப்புமா சாப்பிடு. இன்னும் ஒரு ட்ரெயின் தான், அப்புறம் நிம்மதியா தூங்கலாம். 12 to 4, 4 மணி நேரம் தூக்கம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின் ஆரம்பிச்சு அறுவாட்டுக்கு. வாழைப்பழம் அல்சருக்கு நல்லதும்பா. இன்னொரு பழம் இருக்கு, வேணுமா? குழந்தைகள் நினைவா இருக்கு. குழந்தைகள் இருக்கோ இல்லையா? எத்தனை? 1 girl 1 boy. சரிதானா? எனக்கு ஒரே பொண்ணு. பையனுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஆம்படையா மேலோகம் போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. உன் வைஃப் என்ன பண்றா? சர்தா, நீயும் நம்ம கேஸா? ஆமா, ஆத்துல குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காளோ இல்லையா? நல்ல வேளை. ஆமா, IPC 420 போட்டிருக்க. பணத்தை என்ன பண்ண? இந்த பாருங்க, நான் திருடு அல்ல, முட்டாள். எல்லார் மாதிரி வசதியா இருக்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். நீங்க யாரு என்னன்னு நான் கேட்கலையே, நீங்களும் கேட்காதீங்க. சரிப்பா சரிப்பா, நான் கேட்கல. நான் எங்கதையே சொல்லிடுறேன். நான் ஒரு வக்கீல் குமாஸ்தா. என் கேஸ் தெப்ட். ஆனா நான் ஓகே ஓகே, கிருஷ்ணராமன் தூங்கு, இல்ல கிருஷ்ணசாமின்னே தூங்கு. Come on.
யாரு அதை படம் படிக்கிறது? அட பாவி மித்ர துரோகி, யாரு நான் கேக்குற? சுந்தர். அம்மா சுந்தர்மா. யாரு சுந்தரா? நான்தாம்மா. என்னடா இது இப்படி குண்டாயிட்டா? இது உன் பசங்களா? யா திஸ் இஸ் மை டாட்டர் கௌஷி. சே ஹாய். திஸ் இஸ் மை சன் சீனா. அது இது என் டாட்டர், இது என் சன். ரெண்டு தானா? ரெண்டே தான். This is my friend Krishna I was telling you about. Say something. Enna pesanthu? Say anything. Talk about yourself. Huh? She's conscious. Don't be shy. Kaka, dance aduka. Enga akka nalla dance adu. Chi sumara. Edha solla, camera odudhu. Ayyo. Enga school la me and my family ne essay eludhino. Solata? Ah, solluma. My name is Kaveri, like the river Kaveri. I'm 11 and a half years old. My brother Barani Dharan is 4 and a half years old. My mother Mrs. Narmada Krishna Swami died when I was 6 and a half years old. My mother's mother Saraswati Amma is taking care of us. My father's name is Krishna Swami. English medium la padikira. English polandu kattuva. Sila samay ava pesra English enake puriyalana paathukiye. Yeah, I can understand that. Edukku onu puriyala. Can't understand a thing she says, Papa. She speaks funny English like Chithappa. Enava? Nee pesra English puriyalaya? Yeah. Can't understand. நீ பேசுறதும் எனக்கு புரியல. தஸ் பிசினஸ் இங்கிலீஷ் 90 மார்க் நான் இங்கிலீஷ்ல தெரியுமா அப்பா? நான் பேசுற இங்கிலீஷ் தப்பாப்பா? இல்லம்மா, இவா பேசுறது இங்கிலீஷ், நீ பேசுறது தங்கிலீஷ். டே, ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல நீ தமிழ் மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம். இந்த மாதிரிதான் இவனை ரேக் பண்ணி அடிதடி ஆகி அப்புறம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சேர்ந்து நிறைய தப்பு கூட பண்ணிருக்கோம். சும்மா பசங்களுக்கு இருக்க மானத்தை வாங்கி. சரிப்பா. Now dad, you have to tell me the whole story this time. I'm not going to let it go. ஓகே. சரி, பேரடி படாம லைட்டா சொல்லி விட்டுறேன். ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி லெட்டர்ஸ்லாம் தார் அடிக்கணும்னா நான் மாட்டேன்ட்டேன். காலேஜ்ல இவன் உஸ்தாது, இவன் அப்பா பெரியாளு. அப்புறம் என்ன பண்றது, லைட்டா தார் அடிச்ச அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு தமிழ் பற்று இந்த பையனுக்கு. That's it? Yeah, that's it. No, I can't hear. ஒண்ணு இல்ல, இங்க ஏர் கண்டிஷனர் இருக்கா இல்லையான்னு. ஏசி போட்டுக்கல. என்ன சாப்பிடுறீங்க? தயிர் வடை இருக்கு, புளிசாதான் சக்கரை பொங்கல் இருக்கு. இன்னைக்கு பண்டிகை, எல்லாமே சைவம் தான். நீங்க சாப்பிடலாம், வெஜிடேரியன். நோ நோ, இந்த ஊரு வெஜ் நான்வெஜ் டசன்ட் சூட் மீ அட் ஆல். எப்படா இங்க ஊருக்கு போலான் இருக்கு? எங்க மன்னார் குடிக்க? லண்டன் பீச், ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் falling down, London Bridge is falling down, my fair lady. Varama. Sir. Varanda. Come on, get in now. You want me to sit over here? Hey. No. It's okay. Pa, super car, pa. Namma vaangikalam, pa. Oh, vaangikiyen. 10 panan lochana. Nariya panam vechirukalam appa. Paaka vetti. Civil car. Pudi. Thank you. Hey. தேங்க்யூ கிருஷ்ணா. நீ ஏறிக்கடா. இல்ல மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, டயபெட்டிஸ் ஆஸ்பத்திரி கூட்டு போ. டயபெட்டிஸ் தானே? நோ ப்ராப்ளம். என்ன நோ ப்ராப்ளம், டெய்லி ஊசி போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு நாள் விட்டு போச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஊசியா? அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன், இப்பெல்லாம் மாத்திரை தான். யார் டாக்டர்? நம்ம பழைய ரகோதம ராவ் தானா? ஓல்ட் மேன், டேஞ்சரஸ் ஃபெலோ. ஒரு 1000 பேரை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் உன் வைஃப் உள்பட. And I'm sorry Krishna, I didn't mean it that way. Look, இந்த பையன் பிறந்த போதுதான் வைஃப் ஸ்வீட் ஃபெலோ. கேட் தோறந்து டே, சங்காலம் ஆத்துக்கு வாடா, நிறைய பேசணும். கனகதாரா ஸ்தோத்திரம், பொன் மழை. ஆமா,
டெய்லி சொன்னா கூரைய பிச்சுண்டு தங்கமா கொட்டும். ஆமா, நம்பிக்கையோட சொன்னா பணம் கொட்டும். உங்களுக்கு கொட்டிருக்கா? பணமும் கொட்டித்து தேளும் கொட்டித்து. 3 லட்சம் ரூபாய் கோர்ட்ல கட்ட சொல்லி நான் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட வக்கீல் என்கிட்ட கொடுத்தார். அதை நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்த போது ட்ரெயின்ல எவனோ ஒரு மகாப்பாவே அதை பொட்டியோட அடிச்சுன்னு போயிட்டான். இதை நான் வக்கீல்கிட்ட சொன்ன போது அவர் அதை நம்பணமே நம்பல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். போலீஸ் வந்து என் கையில விளங்க மாட்டிடுத்து. அந்த நேரத்துல என் பொண்ணுக்கு என் மருமானோட கல்யாண நிச்சயம் பண்ணிருந்தேன். அதை நன்றி கிட்ட மருமா ஜெயிலுக்கு போனவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியும் இல்லையா? அதனால கல்யாணமே நின்று போச்சு. அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா? இல்லையா என்ன நம்பிச்சிருப்பு? நீ நாஸ்திகன் இல்லையா? என்ன ஏதாவது பதில் சொன்னதுதான் தேவையில்ல. உண்டு இல்லைன்னு சொல்லு. உண்டு இல்லை. நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க, அதுவா இருந்துட்டு போறேன். ரெண்டும் கிட்டாங்க கேசா. தினம் ஸ்ரத்தையா சுவாமி கும்பிட்டு இருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன் நீ. இல்ல இல்ல, நான் ஏன் இங்க வந்தேன்னா அது வந்து பகவான் வந்து இந்த இது போட நாஸ்திகம் பேசுறா நாஸ்திகம். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பழைய கேலிஷு சம்ஸ்திதாய் தசே புவனைக குரோஸ்தருண்யை. கங்கா சங்கா சகாவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தே ஸ்து சுதாஜரி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் போது அப்பப்பா நம்ம ஊருக்கு. இல்ல இல்ல, நீ அதை கூட கூட.
இது வெளியூர்லடா, நம்ம ஊருக்கு வந்தா கஷ்டப்படும். யா நம்ம இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படலையே. டேய் அத கீழ விடுறா. சும்மா ரொண்டி யாராவது கேட்டங்களா பாட்டி பாட்டி நம்ம ஊருக்கு வந்து போலாம். இல்ல இல்ல டேய், இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா, இதோட அம்மா நான் இங்க இருக்கு. இதை நாம அந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டா நான் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும். சின்ன குட்டி இல்ல, நானும் காவேரி அம்மா இல்லாம இல்லையா, நாங்களும் குட்டி தானே. அப்ப நீங்க எங்களை பாத்துக்கலையா, அதே மாதிரி நானும் பாத்துக்கிறேன். என்ன ஊர்ல இருக்கிற காரெல்லாம் சுந்தர் கார? அதே கலர் பா. சரி அதே கலர்ல வேற கார். நம்பர் கூட அதே 1212 பாருங்களே. ஆமா பாரு, கழுகு கண்ணுமா இவளுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. பாருங்க எதுக்கு மாப்பிள, அந்த கார் பறந்து நம்ம கார் குருவி, எனக்கு இந்த மொரட்டு விளையாட்டு. சும்மா இருங்கம்மா, பறந்தாவது குருவியாவது லண்டனாவது பென்ஸ் ஆகுது. இப்ப பாருங்க எதுக்கு மாப்பிள, எதுக்கு பஸ் கிஸ் வரப்போகுது. என்னடா டீசல் வண்டி ஜெயிக்காதுன்னு பாத்தியா சுந்தர்? யோ தண்ணி போட்டு ஓட்டுறேன் வண்டிய. சாரி இது என் ஃப்ரெண்டு வண்டினா, அதே கலர் அதே நம்பர்ல கவரி. ஆமாப்பா. யோ அவர் வித்துட்டாரியா, இப்ப டூரிஸ்ட்ல வருது. ஐயோ இடிச்சு என்ன ஆச்சு தெரியல, கிராங்க் ஷாட் போயிடுச்சு. என்னன்னு இல்லங்க, இங்க இத ரிப்பேர் பண்ணிரலாங்க. இதான் லோக்கல் வண்டி நினைச்சாயா? இல்ல ஃப்ரெண்ட் வண்டி. என்னையா ஃப்ரெண்ட், புது வண்டி மெர்சிடிஸ் பென்ஸ்யா, மெர்சிடிஸ் பென்ஸ். என்னையா இங்கிலீஷ்ல திட்டற, அவர்தான் தெரியாம செஞ்சுட்டேங்கறாருல. ஐயோ அவர் திட்டலமா வண்டி. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் இங்க போறேன். என்னங்கயா? ஒண்ணு இல்லையா, நாங்க எங்களுக்குள்ள பேசி தீத்துக்கறோம், நீங்க போங்க. ஒண்ணு இல்ல போங்க. என்னைய ஒண்ணு இல்ல, என் வண்டியில ஸ்கிராச் ஆச்சுன்னு கொடுக்க வைக்க இருக்க. யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசியா? ஐயாவே மன்னிப்பு கேட்டார்ல, எவ்வளவு பெரிய வார்த்தை, என்ன நீ மட்டும் பேசுற இருக்க? சரிப்பட்டு வராதே, போலீஸ் ஸ்டேஷன் அங்க. இல்ல சார், போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். நீ மன்னிப்பு கேடியா? கேடியா மன்னிப்பு? ஏய் சும்மா இருக்கியா, நான் செஞ்ச தப்புக்கு அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வெளியூர் காரன் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாரு? போங்க நீங்க, நாங்க பேசிக்கிற போங்க நீங்க. இல்லையா உங்களே மரியாதை இல்லாம பேசுறாரு. நீங்க போறியா இல்லையா? போங்கப்பா, அவர் தான் போ சொல்லிட்டாருல, அமைதியா போங்க. போங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். இல்ல ஒண்ணு தேவைப்படாது, நீங்க போங்க. போங்கய்யா. சாரி சார். நோ நோ, பெரிய கிளாட்டு இல்லாம செஞ்சிட்டீங்க, தேங்க்யூ. நீங்க இந்த ஊர் எம்எல்ஏவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண பிசினஸ் மேன். இல்ல ஊர்ல இவ்வளவு செல்வாக்கு? அது அவங்க அப்பா சம்பாதிச்சது, இவர் காப்பாத்திட்டு வர்றாரு. சாரி, ஊரகாரியம் தரங்கலாச்சுங்கிற பதட்டத்திலே. இல்ல இல்ல பரவாயில்ல. மஞ்சு வண்டி ப்ராப்ளமா, என்ன பண்ணலாம்? ஆ இவர் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். ஓ வணக்கம். வணக்கம். இங்க பக்கத்துல ஏதாவது போன் இருக்கா? எங்க வீட்டுல இருக்க, வேணா செஞ்சுக்கலாமே. என்ன பிசினஸ்? சீவல் பிசினஸ். பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஐயா இதோ வராங்க. வண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்ல வரும்போது கண்டிப்பா வரணும். என்னுடைய கார்டு வச்சுக்கோ, வச்சுக்கோ. இருந்து சாப்பிட்டு போலாம, மணியாச்சு. நோ நோ நோ, டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. கார்டு பாத்தீங்களே, 10 கம்பெனி, ஏதாவது நான் மட்டும்தான் இருக்கு. கான் வேஸ்ட் செகண்ட். ஏ என்னடா டிரைவர் சார், இந்த ஊர் பக்கா வில்லேஜ் சார், இங்க வண்டியை கொடுத்தா கெடுத்துருவானுங்க சார். தஞ்சாவூர்ல இருந்தா மெக்கானிக் வரணும், என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? என்ன காவேரி, காவேரி இலை போட சொல்லு, இவங்க சாப்பிட்டு தான் போறாங்க. ஏய் சுப்பா ஜாக்கிரதை. சரிங்கய்யா. காணி நிலம் வேணும்னு பாட்டு வருமே, அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். பியூட்டிஃபுல் பிளேஸ், பக்கத்துல தென்னை மரம், தென்றல். ஆஹா இல்லைங்க, பழக்கம் இல்ல, பல்லு கெட்டுடன்னு. சீவல் ஃபேக்டரியெல்லாம் வச்சிருக்கீங்க, பெத்தல போடலன்னா எப்படி? உங்களுக்காக தான் மடிச்சேன், வேணும்னா தீக்கு போட்டுருவா? இல்ல இல்ல கொடுங்க. மிஸ்டர் கிருஷ்ணா,
வாரத்துல எத்தனை நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரசிப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை பண்டிகிட்டோம், அங்கேதான் தப்பு பண்றீங்க. டெய்லி அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அதுக்கு சரியான ஆளை வச்சுட்டோம்னா ஒரே நேரத்துல 50 பிசினஸ் பண்ண முடியும். மிஸ்டர் கிருஷ்ணா, சரி ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பணம், அதுக்கு வழி இருக்கு. ஓபிஎம். ஓபிஎம்னா அப்படின்னு இல்லைங்க, அது ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி. அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றது தான் 20th century பிசினஸ் கட்டிக்காரத்தனம். இவர் பயந்துட்டாரு. அதர் பீப்புள்ஸ் மணி, தட்ஸ் மை பேசிக் பிசினஸ். அது என் வைஃபு. அது இடுப்புல கட்டுறதுங்க, அரசல காவிரியோட. நேற்று தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு, கழுதை வளர்ந்துருச்சு. என்னமா அவ எப்படித்தான் தூக்கத்துல கொஞ்சம் பேசுவா? ஏய், லண்டன்ல படிக்க போறேன், கரெக்ட் இங்கிலீஷ் பேசுவேன். சரி சரி, நான் லண்டன் போறேன். சரி தூங்கு. அப்பா, அந்த தடியை நான் பிரெஞ்சுக்கார விலைக்கு வாங்கப்போ. தூங்கு. சாரி, இது தூக்கத்துல வளருது. அதுக்கு என்ன, நான் தடியா தானே. ஐயோ சாரி சார். பரவாயில்ல, நல்ல பொண்ணு. இந்த மாதிரி எத்தனை பசங்க தூங்கும் போது படிப்பை பத்தி பேசும். அவ எப்பவுமே அப்படித்தான், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உங்க பொண்ணா இருந்ததுனால கிராமத்துல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். இதுவே ஜவஹர்லால் நேரு பொண்ணா இருந்தா இந்திரா காந்தி இந்தியாவில ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணு இங்க இருக்க வேண்டிய பொண்ணு இல்ல. மாப்பிள, அவங்க காலையில புறப்பட்டு போறவங்க அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், படுக்கிற வேலையை பாருங்க. அம்மாவுக்கு பட்டணம் பிடிக்காதோ? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கரெக்ட், பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது சார். கெட்டவன் கிராமத்தில் இருப்பா, சித்தியில் இருப்பா, தூணில் இருப்பா, துரும்பில் இருப்பா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா பணத்துக்கு மேலே யாரும் உட்கார்ந்துட்டு இருக்காமே வெளியே சித்தியில் வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. பசங்களை எல்லாம் கூட்டு வந்து சர்ச் பார்க்கல சேர்த்துடுங்க. ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல். நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கவே இருக்கு ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி இல்ல, ஓன் பர்சனல் மணிங்க. கெட்ட மஞ்சு, own personal money, OPM. சிட் ஃபண்ட் ஒன்று சொன்னீங்களே, சிட் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களே, அதை புதுசாக ஒருத்தர் ஆரம்பிக்கிறதா இருந்தால் என்ன முதல் போட வேண்டி வரும்? ஓம் கிணானா கணபதிகம் ஹவாமஹே கபிங் கபீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான் ஸ்ரண்வன்னோதிபி ஸ்ரீதசாதனம். முதலாளி பேர் சொல்லுங்க. கிருஷ்ணசாமி. இவர் தான் சுவாமி நாமதேயஸ்யா. கம்பெனி பேர் சொல்லுங்க. ஏஎஸ்பி சிட் ஃபண்ட்ஸ். ஏஎஸ்பி சிட் ஃபண்ட்ஸ் நாமதேயஸ்யா வியாபாரஸ்தலை ஹி ஜன்மநட்டத்தை ஜன்மராசூச்சா நாமநட்டத்தை கொஞ்சம் நம்ம வீடு வந்தாச்சு. டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மெதுவா மெதுவா இருக்கு, தண்ணியில் இருக்குங்க. இங்கே தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, இங்கே கோவில், இங்கே தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வருது. கண்ணா ஓடாதடா, பார்த்து வாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னால் எல்லாமே ரெடி பண்ணணும்னு நினைச்சேன், கெடுத்துட்டா. இந்த ஃப்ரிட்ஜு எல்லாம் உங்களுக்கு தான். சம்மர் வருதே, ஐஸ் வாட்டர் கேட்குமே. தண்ணி ப்ராப்ளம் கிடையாது, ஓவர்ஹெட் டேங்க் மேலே இருக்கு, டெய்லி டேங்கில தண்ணி போட சொல்லியிருக்கு. மஞ்சு, அம்மாவுக்கு சமையல் கட்ட காமிக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, என்ன இருக்கு மேல இருக்கு, போய் பாரு அங்கிள். கிணறு அது எதுக்கு, மேல டேங்க் இருக்கு. ஏய் சார், பெட்ரூம் ஏசி போட்டாச்சா? கனெக்ஷன் கொடுக்கணும் சார். என்னடா இப்படி பண்றீங்க, போகடா. அங்கிள் ஏசி எங்க இருக்கு? உள்ள உள்ள. அப்ப இங்க வாங்கல. இரு வர, நீ போய் பாரு. கிருஷ்ணா, உங்க மதர்லோ கிட்ட சொல்லி பேங்க் கேரண்டிக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லணும்.
நான் கேட்டா ஏதோ ஏமாத்துக்காரன் கேக்குற மாதிரி சந்தேகப்படுறேன். சச்சா அப்படிலாம் இல்ல, அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன் இல்ல, வீடு வித்ததுலயே அவங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. இப்ப பேங்க்ல ஃபேக்டரி வேற வைக்கணும் போது யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க, நீங்க தான் எடுத்து சொல்லணும். நம்ம சிட் ஃபண்ட் ஓபன் பண்ற அன்னைக்கு ஒரு சிட்டு போட்டு ரெண்டு மாருதி கார் கொடுக்குறோம், அதுக்கு பணம் வேணும். பணம் போட்டா பணம் வரும் சார். சார் பயங்கர சகரம் சார். அடச்ச, சும்மா நீ வேற சேர்ந்துக்கிட்டு ஒத்த விட அமைதியா இருக்குல்ல, அதான் எந்த சத்தத்தை கேட்டாலும் குலைச்சுக்கிட்டு கிடக்கு. வெண்டைக்காய் ஒரே முத்தலா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்தா ஒழிச்சு பார்த்தா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டான். இந்த ஊர்ல தொட்டு பார்த்தாலே சண்டைக்கு வர்றான். அதான் சொன்னேன், பட்டணத்துல மரியாதையே கிடையாதுன்னு. ஆனா படிப்பு வசதி எல்லாம் இங்க தானமா இருக்கு. நாளைக்கே பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிக்கும் போது பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடும். பட்டம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தனுசுகிட்ட சொல்லி இந்த பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லுங்க. அவன் என்னமோ ஜெயலலிதா படிச்ச ஸ்கூலு, ஜெயலலிதா படிச்ச ஸ்கூலுன்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறான். இன்னும் சேர்த்து விட காணும். சேர்த்துடலாமா? நீங்க வேணா பாருங்களேன், பசங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிக்கிறாங்களா இல்லையான்னு. என்னாச்சு பாட்டி? பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? குதிச்சு குதிச்சு அருவமனையில விழுந்துருப்பாரு. என்ன மாப்பிள்ள நீங்களும், முத நாள் அதுமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. நீ பூதம் தானே? ஆமா, பூதம் எல்லாம் இருக்க தானே இருக்கும். ஆமா அப்பா. என்னப்பா எல்லா வேலைக்கும் அடிச்சிட்டீங்க? குட்டி பூதங்களா, பாதாள குகைக்கு போகலாம் வருகிறீர்களா? அப்பா அங்க எப்படிமா படி வந்தது? அப்பாடே என்னது லைட் எல்லாம் அணைச்சிட்டு ஒரே கூச்சலு? ஒண்ணுலமா விளையாடுறம்மா. நல்ல விளையாட்டு போங்க. அப்பா எனக்கு புலி எல்லாம் பயம் இல்ல, எனக்கு பூதம் தான் பயம். ஆமாப்பா, இந்த அசட்டு விளையாட்டுல வேணாம்ப்பா. ஏதோ கதை கதை சொல்லுங்க, இல்ல பாட்டு போடுங்களே. பாட்டா? அதோ கீர்த்தன ஆரம்பத்திலே பாட்டம் பாட்டம் காலத்திலே ஆத்தங்கரையில அரச மரத்தில பேய் இருக்குன்னு சொன்னாங்க. கோயில் குளத்துல கோபுர உச்சியில குந்தி இருக்குன்னு சொன்னாங்க. அதே நம்பாதே நம்பாதே நம்பாதே. பேய்களா பூதமா ஆவியாலைதா? சிப்பைகள நம்பாதே, பெஞ்சில வெம்பாதே, நீயோ சீடோய். அடநாள் ஒரு பொய் வாக்கு சொல்பவன் புண்ணாக்கு கால் தூசியோ. அச்சங்கள் எனும் பூதம் உனை அண்டாமல் அதை ஓட்டு பூச்சாண்டி தினம் காட்டும் அவர் பேச்செல்லாம் விளையாட்டு. அதிலே மாந்தா மனம் தினம் கெடும் பேகளை அப்பேகளை நம்பாதே, பிஞ்சில வெம்பாதே, நீயோ சீடோய்.
நாள் ஒரு பொய் வாக்கு சொல்பவன் புண்ணாக்கு கால் தூசியோ. எதை யாரு சொன்ன போதும் எது கேள்வி ஒன்று கேளு, பெரியோர்கள் சொன்ன பாடம் அறிவாலே எடை போடு. ஓர் நாளும் உனக்கு கூடாது பயமே, ஆராய்ந்து எதையும் நீ காணு நிஜமே. மூட எண்ணத்தை தீ வைத்து மூட்டு, அச்சமில்லேன்னு நீ வாழ்ந்து காட்டு. நீங்களா நான் யாரோ என்னமோ. ஏச்சு புட்டாள பாட்டி, ஏச்சு புட்டாள, ஏச்சு புட்டாள பாட்டி, ஏச்சு புட்டாள. பேய் போயாச்சு இப்போ பாட்டி வந்தாச்சு. மாப்பிள்ளை மாப்பிள்ளை தெளிஞ்சுதா, இல்லை வேப்பல வேப்பல அடிக்கவா? பாட்டியா இல்லை பூதமா? இப்போ அரள மெரள வேணாம் பேய்களை. நம்பாதே பிஞ்சில வெம்பாதே நீயோ சீடோயா. அலைவானே அவன் பேயி, பணம் சேர்க்க பாதை மாறி பரப்பானே அவன் பூதம். வீராதி வீரன் நீ என்று உளவு, ஓர் நாளும் திசையை மாற்றாது நிலவு. நீ நேருக்கு நேர் நின்று பாரு, எதையும் ஏனென்று ஏதென்று கேளு. நம்பாதே பிஞ்சில வெம்பாதே நீயோ சீடோய். நாள் ஒரு பொய் வாக்கு சொல்பவன் உன்னாக்கு கால் தூசியோய். அச்சங்கள் எனும் பூதம் உனை அண்டாமல் அதை ஒட்டு ஒட்டு, அதிலே மாந்தா மனம் தினம் கெடும். தானனா தானா தானனா தானானே தானானா, தானனா தானானே தானனா தானானே தானானா. என்ன தனுஷ், பழக்கம் போல தோல் கலப்பிட்ட போல இருக்கு. நான் என்ன சார், எல்லா சார் தான் சார். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே. வாங்க சார் வாங்க. வி வெங்கடாச்சலம், வி எம் பேப்பர் மில்ஸ் சேர்மேன், தின சந்தியா ஈவினிங் டெய்லி 2 crores 10 hours. சும்மா இருக்கா தனுஷ், பயங்கர ட்ரம் பட்டியா சொல்லணும் சார். இவ்வளவு பெரிய மனுஷங்க வந்திருக்கேன்னு தெரியல. ஹலோ சார், தேங்க்யூ, யூ வெல்கம். தெரியல யாரு தெரியல. அந்த மஞ்சுவா குண்டு மஞ்சு, நீ எப்ப இவ்வளவு பெரிய பொம்பளையான? காலை எஷ்டு வேக ஓடோ, இதை நோடியா சென்னை இதையா? எல்லாம் நீ ஆசீர்வாதா சார், சாரத்திர செக்ரட்டரி ஆயிதி. சின்ன பொண்ணா இருக்கும் போது பார்த்தது இந்த வயசுல. இது யாரு தனுஷா? இது யாரு? என்ன அது சாரோட பொண்ணு.
வாங்க சார், வாங்க வாங்க. யோ கேமரா தலையா சார், வாங்க வாங்க வாங்க. யோ ஸ்டில்லு உள்ள போயா. ஏய் நீ டே 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 போடு போடு. பரவாயில்ல பரவாயில்ல, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் ரெடியா? ரெடியா ரெடி கரெக்டா? குருவாயிரு போறோம். அது நான் என்ன சார் இருக்கிறது எல்லாம் சார் தான். மஞ்சு வாமா வா, காவேரி அம்மா வாமா. சரி வாமா வா வா, நில்லு நீங்க. இன்னைக்கு நைட் கிருஷ்ண சார் பார்ட்டி. சொல்ல மஞ்சு. கண்டிப்பா பர்வேக் சார். சொல்ற 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 சொல்ற. ஏய் ஆ நல்ல வேளை எங்க மாமியார கூட்டிட்டு வரல. இந்த மாதிரி பார்ட்டி தெரிஞ்சிருந்தா என்ன கொண்டு போட்டுருப்போம். கொஞ்சமா சாப்பிடலாமா? இல்ல வேணாம். ஏன் சார்? ஃப்ரெண்ட்ஸோட முதல் வாட்டி சாப்பிடும் போது வாந்தி எடுத்து அசிங்கம் பண்ணிட்டேன். இங்க எல்லா ரெதிரிலையும் கரெக்ட். எல்லாரும் மேலே வேண்டாம், வாங்க வாங்க. பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே ஊத்து ஊத்து கொண்டா. சார் முருகன் ஹலோ. வந்துட்டேன் வந்துட்டேன். நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. சார் சார் நானும் உங்க மாதிரி தான். எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு இது, இந்த ராமாயணத்துல வருவாளே கிழவி, சபரி அந்த மாதிரி தான். இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு பார்த்து பார்த்து கடிச்சு கொடுக்குற கிழவினா. சாரி காலையில் பேங்க் போனோம். நீங்க ஒரு 50 செக்ல கையெழுத்து போடணும். இப்ப போட்டு தரீங்களா இல்ல காலையில போடுறீங்களா? ஏ சார், அவரை கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்களே. இல்ல இல்ல, வேலை நான் செஞ்சுதானே ஆகணும். இவ்வளவு செக்கா? இருங்க, பெருமூச்சு விடாதீங்க. சே மறந்துட்டேன். பவர் ஆஃப் அட்டர்னி. நீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதும், நீங்க நிம்மதி உட்காரலாம். டைம் மேனேஜ்மெண்ட். இது வக்கீல் கிட்ட கேட்க வேணா? சார் நீங்க என்ன நம்புறீங்க? அதுக்கு ஒரு அத்தாட்சி அவ்வளவுதான். வேணாம் வேணாம், அந்த செக்ல கையெழுத்து போட்டு. இல்ல இல்ல, அப்படி இல்ல. அப்பா இப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். கிருஷ்ணா, நான் பிராங்கா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உங்க வீடு பார்க்கும் போது அந்த மாதிரி வீட்டுல இருக்கணும்னு தோணுது. கதவு சாத்திதான் இருக்கு. சாரி, நான் ஓபனா அசிங்கமா பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட நினைக்கிறேன், கரெக்டா? கிருஷ்ணா, நான் உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க மாமியார் கூட சமயக்கட்டுல உட்காந்து வீட்டு வேலை செய்யணும். அப்புறம் உங்களை மாதிரி அழகா இன்டெலிஜென்ட் ஒரு குழந்தை பெத்துக்கணும். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க்கை போற குழந்தையோட சந்தோஷமா இருந்துருவேன்.
என்ன பச்சை பழம் என்னங்க? I am a lonely person. அதனால இந்த பெல்ட் எங்க வாங்கினீங்க? இங்கதான் மெட்ராஸ். Can I see it? இப்போல இந்தியால நல்ல நல்ல பொருள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்டுச்சு. Hi Manas. Sorry I'm disturbing you. இல்ல சும்மா. Sorry. அஞ்சு ஃபைனான்ஸ் முருக வந்திருக்காரு. She was working with him before. Just 5 minutes, eh? Come on. நான் இப்போ வந்துடுறேன். 5 minutes. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயும் போக வேண்டாம். Promise? Promise. டே என்னடா இது, அக்காளும் தம்பியுமா உருளைக்கிழங்க வாயில போட்டு வரீங்களா? 5 நிமிஷம் பொறுத்துக்கங்களேன், அப்பா வந்துட்டோம். பாவம் மாப்பிள, முத நாள் அதுமா எத்தனை வேலையோ. நான் சாப்பிட பாட்டி, அவன் வாயில அள்ளி அள்ளி போட்டுக்கிறான். ஏண்டா என்னடா இது, தூக்கம் வந்து பாட்டி, அதனால தான் பாட்டி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, அப்பா வந்துட்டோம். வாங்க, அங்க கூட்டமா இருக்குன்னு தான் நீங்க வந்தேன், அப்புறம் என்ன வைக்கும்? வாங்க. இல்ல ஏய், இப்படி தோட்டத்துல ஐ மீன் அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அப்பா நான் மட்டும் அப்படிப்பட்டவளா? என்னென்ன சீப் கேஸ் நினைச்சீங்களா? முருகன், உங்களுக்கு கல்யாணம் படிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. உங்களை மாதிரி இன்டெலிஜென்டா உயரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டேன். கிருஷ்ணா யாரு? நான் இருட்டுல தெரியல கதவாடாதீங்க, நான் பூட்டிக்கிறேன். பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? கழட்டு கட்ட சாப்பிட்ட அண்ணன் சாப்பிடாட்டி என்ன, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, வெறுவயத்தோட படுக்க கூடாது, சாப்பிட வாங்க. இல்ல பார்ட்டில அந்த சிக்கன் இருக்குன்னெல்லாம். ஓஹோ சாப்பிட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு பிள்ளைங்கள்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால என்ன, வளர்ற பிள்ளைங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன? நீங்க போய் படுங்க. காலை
காவேரி. என்ன என்ன ரொம்ப அடிபட்டுச்சுரா? பசிதாரா? சாப்பிடுறியா? சரி. ஏய் ஏய் எந்திரி சாப்பிடலாம். ஏய் தாகமா இருக்குல்ல மாப்பிள, பேயா தாகம் எடுக்குது இல்ல? 5 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு, இனி திரும்ப படுக்கிறதுக்கு 6 மணி ஆகும், எந்திருக்கிறதுக்கு 8 மணியோ 9 மணியோ, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். மாப்பிள, சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்றாளே இந்த கழுவின்னு நினைக்க வேண்டாம். இல்லம்மா இல்ல, நல்ல புத்தி சொல்லுங்க. நேத்து ராத்திரி கொஞ்சம் புத்தி வந்துச்சு, இன்னைக்கு மீதியும் வர. ஐயோ என்ன ஆச்சு இப்போ? அந்த மஞ்சு பொண்ணு அவ்வளவு நல்லவல்லம்மா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக நீங்க? ஓஹோ, இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலம்மா. அவ பிள்ளைக கிட்ட பிரியமா இருந்தது உங்ககிட்ட மரியாதை. சரி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு மாமியாரா இருக்கிறது சரியில்லை. ஐயோ அம்மா, நீங்களும் போயிட்டா? என் பொண்ணு செத்து புல்லு முளைச்சு போச்சு, இன்னும் ஏன் நான் மாமியாரா இருக்கணுங்கிற? உங்க அப்பாவும் சாகும்போது உங்க கைய பிடிச்சு என்கிட்ட கொடுத்து பிள்ளையா நினைச்சுக்கணும்னு சொன்னாரு. நான் நினைக்கலையே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அப்படித்தான் அம்மாவா இருந்திருந்தா பொண்டாட்டி செத்த மறுமாசமே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொண்ணு பாத்திருப்பனே. இப்போ உனக்கு கெட்டு போல. அம்மா, இனிமே சத்தியமா இந்த மாதிரி பேப்பர்ல மணமகள் தேவைன்னு கொடுக்கறாங்களே, அப்படி கொடுத்தா என்ன? என்னம்மா, நீங்க ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு ஊர்ல சிரிப்பாங்கம்மா? எந்த ஊர்லயும் சிரிக்க மாட்டாங்க, அதுவும் இந்த பட்டணத்திலயா? அப்பா, இப்பதான் என் மனசுல இருக்க பாற நீங்குச்சு. இனிமே தூக்கம் வராது. காபி குடிக்கிறீங்களா? காபி போட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடுந்துருக்கு. கணக்கு வழக்கெல்லாம் நானும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்ல வியாபாரம் தானே படிக்கிறேன். அந்த மாதிரி வியாபாரம் இல்ல, பட்டப்பாக்கி வியாபாரம். இது பெரிய வியாபாரம். மஞ்சு யாரு? ஒரு சோக்கரி பிளடி வர்க்கர். அவன் அர்த்த சரியில்லைன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? Yes, come in. Excuse me, sir. Am I disturbing you? நீ பண்ண வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மாச சம்பளம் கேஷ் கட்ட வாங்கிட்டு வெளியடா. You're fired. என்ன சார் திடீர்னு? கேள்வி எல்லாம் கேட்காத, கம்பெனி டிகிரிட்டி உனக்கு. நீ டேமேஜ் செஞ்சிட்ட. நேத்து பார்ட்டில இருந்த பிஹேவியர் போஸ்க்கு பிடிக்கல சார். நேத்து அவர் என்கிட்ட நடந்துட்டு எப்படி அவரை கேட்டீங்களா? ஏய், என்ன பேச சார் இருங்க. ஏய், என்ன பேசுறேன்? Get out. சார், நான் சொல்றது. I say get out. அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கா? எனக்கு தலைவலியா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. நேத்து சாப்பிடாமலே போயிட்டீங்களே சார். இனிமே தண்ணி போடும்போது நல்லா சாப்பிடணும்.
வேணாம் ஜாமி, இனிமே நான் தண்ணிய போடுறது இல்ல. தட்ஸ் கரெக்ட், புடிக்கலன்னு செய்யக்கூடாது. இவன் கண்டிப்பா ஃப்ராடு சார். இத்தனை கம்பெனி இருக்காங்கிறதே டவுட். மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் இருக்கிறச்ச, நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மாட்டீங்க? உங்களுக்கு பிசினஸ் பண்ணோம்னு நாங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டோமா? காவிரிக்கர ஓரத்தர் ராஜா மாதிரி கைய சொழக்கினா எத்தனை பேர் நாங்க ஓடி வந்து உங்க விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இருக்கோம். நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மாட்டீங்க சார்? நிலைமை முத்துறதுக்குள்ள போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது சார். படிச்சவர் நீங்க எப்படி சார் பவர் பேட்டனில கையெழுத்து போட்டு சிண்டு அவன் கையில கொடுத்துட்டீங்க? அது என் தப்புதான் சார். அம்மா அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் வேணான்னு. சரி, அதை விடுங்க. ஏன் தம்பி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் மாப்பிள்ள கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தெல்லாம் வெளியே. யாரு? நீங்க இருங்க. காவேரி, அது யாருன்னு பாரு. வெளியே எடுத்துட்டு சாரி சொல்லு. அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போயிட்டா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவான், அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, பேங்க்ல இருந்து பணம் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க, தூக்கி போடுங்க சார். சாரி, சைதாபேட்டில் எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் ஃபோன் நம்பர் கொடுத்தல உங்களுக்கு. உங்கள் விளம்பரம் கண்டேன். என் பெயர் யமுனா. பாத்து அப்பா, எனக்கு இந்த யமுனா தான் பிடிச்சிருக்கு, பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கப்பா. ஆமா மாமா, உனக்கும் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2 அடி வயிறோ மூக்கொழுகி கோழி முட்டின்னு பாருங்க பாடிக்கிறான். டேய், ரெண்டு பேரும் எந்திரிச்சு போங்க. அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமா, நானே இதை இவங்க கிட்ட. ஐயோ, பேங்க்குக்கு போகணும், நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா, போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுறேன். சரி. அது பார்த்தேன், பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆமா ஆமா, நானும் பிள்ளைங்களும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க, இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்லை, நான் வரேன். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான் பிளானா? பெட்டில எவ்வளவு வச்சிருக்கீங்க? போன் பெட்டில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போ. பெட்டியை திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் உன்னை ஏமாத்திட்டா என்ன ஏமாத்திட்டாயா? வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. வேற என்ன சார்? எஸ் சார், நான் ஏற்கனவே ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை செய்தவன்,
வெளியே நிலைமை ரொம்ப டேஞ்சர் சார். வெளியே போனா அடிச்சு கொண்டு வாங்க சார். எவ்வளவு சார் இருக்குது? இதோ 5000. அந்த 5000 எங்கிட்ட குத்துரு சார். நான் வெளியே போய் ஜனங்கள் டபாசி நகர்னு இந்த பக்கம் ஒளிஞ்சு போடு சார். ஆமா கிருஷ்ணா, போடு சார். சார் அதை குத்துரு சார். எல்லாம் ஊத்தி மூட்டானுங்க. ஒத்தனுக்கும் துட்டு இல்ல. உனக்கு நாமம் தான், உனக்கு நாமம் அவள் தான். இருங்க 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 இருங்க, பதறாதீங்க பதறாதீங்க. நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். போலீஸ் சுத்தறதே நாங்க. எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க தப்பிக்கலாம்னு பாக்குறியா? நான் தப்பிக்கலாம் பாக்கலீங்க. நீங்க எல்லாரும் வேணா உள்ள வந்து உட்காருங்க. போலீஸ் வர வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கலாம் சார். நம்பாத சார், இந்த ஆளு பேசினா நாய் விடுவான். மக்கள் பணத்தை திருடுறியா? இது நாயமானு கேட்ட சார். என்ன கைத்த புடிச்சு வெளியே தள்ளிட்டான் சார். இந்த ஆளு வேலைக்கார நாய. அவன் பேசுற நீ. யோ, எதுக்கு அவன் மேல கை வச்சு? கைய அடிக்க, கைய வை. சூப்பரண்டு கூப்பிட்டாராம், பார்த்துட்டு வரேன். எல்லாரும் எங்க போறாங்க? கிருஷ்ணா வா, நம்ம போயிடலாம். எங்க? நீ வாயும் சொல்றேன். எங்க வந்துரு? இல்லைன்னா ரெமிஷன் கட் ஆயிடும். ரெமிஷன்? அதான் அப்புறம் சொல்றேன். நீ வா. எங்க வாடா? என்ன ஒரு ஆள் விடுங்க. அந்த ஏயப்பா என்ன போக? ஒண்ணுமே தெரியல, கண்ணெல்லாம் கறிக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னடா இங்க கலாட்டா? நீ போயா? ஐயா என்னடா இது எல்லாம் அப்படி இறந்து கிடக்குது? ஐயா இவர் ஒண்ணிலங்க, நான் சோறு எடுக்கிறப்ப இவர் மேல வந்து மோதிட்டாரு. கீழே வழிக்கு விழுந்துட்டேன். சோறுலாம் கொட்டி போச்சுங்க. என்னடா அது அரசாங்க படத்தெல்லாம் அப்படி வீண் அடிக்கிறீங்க? இல்லீங்க எல்லாத்தையும் கழுவி விடுறான். போடாண்டா இருந்தாத. பரிசே வாங்கப்பா. போயா? போ போ
இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கரெக்ட்? ரெமிஷன் தெரியுமோ? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும், இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலையும் தலையிடாம வாயும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நியாயமா வழியில உட்கார்ந்து இருந்து வந்துட்டோம். நான் ஐர உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்க மனிதமான இதெல்லாம் ரொம்ப தாசியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல கிருஷ்ணசாமி. நான் ஐர ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்குச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயர் என்ன, நான் எச்சு வைக்கல, நீங்க சாப்பிடு. இல்ல தோட ஈரோ எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஆயிர, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன், சாப்பிடு. யாரும் இங்க சகோதர பச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னையும் ஒல்லி ஆயிட மாட்டார். சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா? என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான், விடுவனா? வயிற்று வலி தாங்க முடியலையே. இருங்க என்ன உடம்பு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒண்ணும் குறை இல்லையே. ஏதாவது குறை இருந்தா தைரியமா கைத்துக்கணும், ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன என்னையா? ஒண்ணும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர். இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத, இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா, ஒழுங்கா தானே இருந்தேன்.
என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கலட்டம் பண்றேன்னு நினைச்சு. இல்லைங்க, அவனுக்கும் தகராச்சு. எருதராஜ். எஸ் சார். அவனை வைத்திய பார்க்க ஏற்பாடு பண்ண. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா, நீ வாங்க கூட. உனக்கான மேலத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதா என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம், தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும், அதான் எங்க சம்பிரதாயம் சட்டம், தெரியுதா? தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லடா. என்னடா தகராறீங்க? என்னையாச்சு? என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல, ஏன்டா முழிக்கிற? வழிக்கு விழுந்துட்ட. என்னது? வழிக்கு விழுந்துட்டாங்க. சரி சரி போ. ஒண்ணுமே சொல்ல முடியாத போயிட்டேன். உள்ள அனுப்பலாம் வாயா. அப்பா படி, அப்பா படி, அப்பா அப்பா. அம்மா மாப்பிள்ள முகமல்ல, என்ன மாப்பிள்ள? வழிக்கு விழுந்துட்ட. வழிக்கு விழுந்துட்ட. இங்க பாசம் தாச்சு, அதான் வழிக்கு வந்துட்ட. பாட்டு மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால பிள்ளைங்கள நல்லா தான் இருக்கு, நீங்க கவலை இல்லாம இருங்க. மாப்பிள கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது.
நீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க, பாட்டி சொல்றத கேட்டு நடங்க. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே, என்னமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுல போட்டுக்கணும். இல்ல பரவாயில்ல, அடுத்து இங்க வா. சரி சரி, இங்க வா. இது எம்னா என் டாட்டர் நர்ஷா இருக்கா? இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்துறவங்க இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. சின்னம்மா, நர்ஸ் சின்னம்மாப்பா. ஏய் என்ன சொல்ற, சும்மா இரு. சின்னம்மா தான்ப்பா, இங்க பாருங்க. சாரி பசங்க, இந்த போட்டோ வச்சு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க, நீங்க கிருஷ்ணசாமி. ஓ போய்க்கினாரு. ஈஸ்வரனோட லீலையை புரிஞ்சுக்கவே முடியலையே, எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கறாங்க. அம்மா நமஸ்காரம், நான் பஞ்சாபி ஸ்டேஷன் ஐயர்னு கூப்பிடுவா என்ன? ஓ ஐயர், மேட்ரிமோனியல் போய் தொலையே. நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். நேராச்சு புறப்படுங்க. யமுனா பாரு. மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல முழு வீட்டையும் வச்சிருந்தோம், இப்ப வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டா அந்த சண்டால. ஆமா, பணம் கட்டலன்னு டிவியும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய், எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் உளறாதடா. பரவாயில்ல, என் கிட்ட தானே சொல்றான். முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு, அடிக்கடி மயக்கம் வருதுமா. என்னமா அது? நாளைல இருந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க ஹாஸ்பிடல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. காவேரி கொஞ்சம் தண்ணி கொண்டமா. அத புடிடா, கீழ் விட்டு நாய் கடிச்சிட போகுது. காவேரி தண்ணி கொண்டாமா. காவேரி என்னமாச்சு? காவேரி என்னமா சொல்லு. நான் சொல்றது கேளு. அம்மா, உன் நாய் பேர் என்ன? டைகர். டைகரா? தொடுங்க. ஐயோ, என்ன கடிச்சிடுமே. யமுனா இப்படி கொஞ்சம் வாயே. டேடே நில்லுடா, நீ வெளியில இருடா. ஏய் கது, இந்தடா உள்ள வந்த உதப்ப. கடைசியில வரதுல ஒரு சௌகரியம் இருக்கு, கூட்டத்துல இடிபடாம வரலாம். காவிரி எங்க? இன்னொரு போட்டு தாவ. ஆமா, எப்ப இங்க வந்துட்டு போனமே? போன வாரம் இங்க வந்துட்டு போனமே. இவ அரை வருஷம் பரீட்சையில முதல் மனைவிய தேடி இருக்க மாப்பிள்ளிக்கார பசங்க மூணு பேர் இருக்காங்க, அவங்க எப்படியாவது துரத்தி அனுப்பிட்டா நான் தான். ஆமா ஆமா, படிப்பை விட விளையாட்டு தான் நல்லா வருது. ரெண்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க மாப்பிள்ள.
யமுனா சொல்லுச்சு நீங்க 4 வருஷம் முழுசா இருக்க வேண்டாமா, 2 வருஷத்துல விட்டுருவாங்களாம். நான் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. நான் இப்ப ஊசி போட்டுக்கிறது இல்ல, மாத்திரையே சாப்பிடுறேன். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம இருங்க மாப்பிள்ள, நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறோம் மாப்பிள்ள. பாட்டி அப்பா நான் டைப்ரைட்டிங் கத்துக்கிறேன்ப்பா. சின்னம்மா தான் சேர்த்து விட்டாங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிட்டேன்னா அப்புறம் கம்ப்யூட்டர். அப்பா சின்னம்மா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கப்பா. வீட்டு வாடகை லேட் ஆகுது அதனால. வீட்டு வாடகை கொடுத்தீங்க. ஆனா நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள்ள, வேற வழி இல்லாம போச்சு. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. யமுனாக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். புரடுங்க புரடுங்க. அப்பா இந்தாங்க திருநெல்வேலி அல்வா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா 3 நாளைக்கு வரும். அப்பா அந்த ஆடி டைகரையும் கூட்டிட்டு வரலாம். யமுனா 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 ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், அது என்னோட கடமை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்ப நம்ம ரெண்டு பேரும் உறவுக்காரங்க. ஏமா என்னது இது, அங்க இங்க இடம் மாதிரி பேசிட்டு இருக்க? உறவா? மண் இருக்குதா? 3 பேருக்கு தான் அனுமதி. ஓஹோ அப்படியா, சரி சரி. இருந்தாலும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இந்தமா இன்டர்வியூக்கு மனு ஒண்ணு எழுதி கொடு, சட்டப்படி அனுமதி வரும். இன்னென்ன உறவு, நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் கட்டிக்க போறோம், அதனாலதான் சந்திக்கணும்னு எழுதி கொடு. புரியுதா? எங்க எங்க கொடுக்கணும் சார்? முன்னால ஆபீஸ்ல. எல்லாம் சக்கா பண்ணி தானே விட்டாங்க. இது என்ன பேப்பர் கையில? ஸ்பெஷல் போஸ்ட்ல வருதா? என்ன லெட்டர்? பர்சனல் லெட்டர். அப்படியா? என்கிட்ட காட்டாம புடியானே. என்ன ஏங்க? மணி சார் ஒண்ணு இல்ல, இன்ட்ரி முடிஞ்சு இப்பதான் வரேன். முடிஞ்சு போச்சுல்ல, போ. அவங்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. புரியுதா? சரி கிருஷ்ணா, நான் வந்து வெளியூர் போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே எல்லா கருதியும் செஞ்சு வச்சுடுறேன்.
செலவு இல்லாம சீப்பாவே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் இத்தனை நாளும் உன்னை கிருஷ்ணா வாடா வாடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ மாப்பிள்ளையா போற, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா, இல்ல கிருஷ்ணா சார்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ள சார்னு கூப்பிடுறதா? நான் ரொம்ப பேசுறேனோ? சரி, குட் நைட். என்ன நடந்தது கிருஷ்ணா பாருங்க, கீழே போட்டுரு அசிங்கம், கீழே போட்டுரு. என்னது கிருஷ்ணா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஆமா, என்ன இது? அட மகாபாவிகளா, என்னெல்லாம் செய்யறார்கள்? ஒரே வாசனைக்குது சம்பரா. ஆமா, இது இந்த பெருங்காயம். பெருங்காயம் மூத்தர் நாத்தடிது. கிருஷ்ணா, நமக்கு எதுக்கு மானம் ரோஷம் கோபம் எல்லாம்? நமக்கு வேண்டியது என்ன? வெளியில போனோம் அவ்வளவுதானே. உன்னை கோபம் வரும்போதெல்லாம் பத்து வரைக்கும் என்ன எல்லாம் சரியா போயிடும். ஆமா, இவர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கோபம் போயிடுதா? சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேது. இந்த கொண்டு போய் முடிச்சிடும். Ah!
துலகாடா 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 என்னையா இது என்னையா ஆச்சு வழிக்கு ஊத்துக்கிட்ட வழிக்கு போயா போய் டாக்டர் பாரு வணக்கம் வணக்கம் தலைவா என்ன செய்யறதா இருக்கிற ஐயா? யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாதானே வேலை நடக்கும். நடமாட்டமே நின்று போயிருது. பண்டிகை வேற வருது. உங்க சண்டையில எங்க பொழப்ப கெடுத்துறாதீங்க. என்ன புரியுதா? இல்ல புரியலங்க. இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பெடுத்துக்காம இருந்தா எப்படி? அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு. வேலை நடக்கணும் அவ்வளவுதான். பீடி சிகரெட்டு உரம்லாம் தேங்கி இருக்குது. டேஞ்சர். ஏன்னா சட்டப்பட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வருமா? பீடி சிகரெட்டு சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னராக சொல்றீங்க? இது தப்பு செஞ்சவங்க திருந்திர இடம்னு வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நான் வரல. அப்போ வியாபாரமே வேணான்றியா? ஆமா. அவனையும் செய்ய விட மாட்டேன்ற, நீயும் செய்ய மாட்டேன்ற, நீ உத்தமனா இருக்கிறதுக்கு நான் பட்டினி கிடக்கணுமா? வேணாம். கிடைக்கிற சம்பளத்துல தான் சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் தொப்பையாவது குறையும். எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். புரியுதா? மரியாதை கொடுத்து பேசினா இல்ல சமத்தியம். நீ
நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி. எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறதே வேற. நேர ஜெயிலர்கிட்ட போய் சொல்லிடுவேன், புரியுதா? அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம், பார்த்து செய். என்னடா நீ, என்ன மாஃபியா டானா? இந்த ஜெயில நடத்துறது நீயா இல்ல நானா? ஐயா, என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியலங்கய்யா. புரியலையா? ஏய் வாடா, என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு, பயப்படாத. இவன் அட்டொழி தாங்க முடியலங்க, காணிக்க வாடன் துளுக்கானா, இவன் வியாபாரத்துக்கு துணவு வரலன்னு அவனை போட்டு அடிச்சிட்டானுங்க. யோ பொய் சொல்ல, நீ கைதி, அவன் போலீஸ்காரன், மரியாதை நடந்துக்க. சரி பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இப்படின்னா சாராயம் வீடி எல்லாம் நடக்குதுங்க, நியாயம் கேட்டதுக்கு தான் இப்படி. ஐயா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லைங்க, கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்க. என்ன பத்தி? என்ன முச்சாமி சார், நீ என்ன அவனை பார்ட்னரா? ஐயா நான் நேர்மையானவங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப இவன் உத்தமாங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணாரம் அல்வா ஹோட்டலுக்குள்ள கஞ்சா கொடுக்குறாங்க, அதை கேட்டதுக்கு தான் துளுக்கானத்துக்கு சரியான ஆட்டிங்க. ஐயருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க, அந்த பொண்ணை இவனுக்கு முத்சாமி தான் கூட்டி கொடுக்குறாருங்க. முத்சாமி, ஏய் வெளிவாடா, வெள்ளிக்காயம் படக்கூடாது. சரி ஐயா, பரட்டி போட்டாடி. அறிவு கேட்டவள் ஐயா என்ன சொல்லிட்டு போறேன். கிருஷ்ணா,
எனக்கு இன்னைக்கு விடுதலை. நீயும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா இந்த ரெண்டே வாரத்துல வெளியில வந்திருக்கலாம். கிருஷ்ணா பொறுத்தார் பூமி ஆழ்வார், இப்படி கெடுத்து நட்டியே. ஐயரே, நான் வர்றேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா ரொம்ப நன்றிப்பா. அடிச்சதுல நீ வலிதாங்க முடியாம பொய் சொல்லியிருந்தா என் வேலை போயிருக்கும். நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியாதவன் ஆயிட்டேன். ஜெயிலர் உன் ரெமிஷனை கட் பண்ணிட்டாரு. பொறுமையா இரு. இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறது தான் முக்கியம். பாரதியார் கவிதைகள் இந்தா. என்னது, யார கட்டி இதெல்லாம் எடுக்கறீங்க? வேற என்னமா செய்யறது? இன்ஸ்டால் மட்டும் கட்டல, வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றீங்க. வந்துருவாரு வந்துருவாருன்றீங்க, அவரும் வர்றதாக தெரியல. அப்ப நாங்க தெருவுல நிக்கிறதா? வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல. வீட்டுல குடியிருக்கிறவரு அவரே வீட்டை விலைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கண்டிப்பா உங்களை மேல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா? அடா பாவி, வீடு வாடகைக்கு விட்டதுக்கு இதானா நன்றி? இதோ பாருங்கம்மா, நீங்க இதெல்லாம் பேச முடியாது. தனுஷார் பேர்ல வீடு இருக்கு, அவரும் பணம் கட்டல. கேட்டா வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொல்றதுக்கு அவன் யாரு? எங்க பணம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அவர் நினைச்சா பெரிய இடத்துல சொல்லி எங்க கம்பெனியை எடுத்து மூடிடுவாரு. அவரை எடுத்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா நீங்களே பேசி பாருங்க. Yes, that is international. Yes, wait a minute. Call for you, sir. ஏமா, உங்களுக்கு என்ன வேணும்? தனுஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? பழைய பார்ட்னர்னு சொல்லுங்க. தெரியும். அப்படியா, உட்காருங்க. அவர் எங்க இருக்காரு? இப்போ உள்ளதான் இருக்காரு. சொல்ற, உட்காருங்க. எஸ்கியூஸ் மீ சார், உருப்படுவியா நீ? யாரு? உருப்படுவியான்னு கேக்குறேன். நீ நல்லா இருப்பியா? ஏயா, என் மருமகனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. நாங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்க இருந்து எங்களை வெளியே தள்ளி தெருவுல நிறுத்தி பாக்குறதுல உனக்கு என்னையா சந்தோஷம்? நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? இப்ப இங்க போக போற இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள யார் வரேன்னு பாக்காம புடிக்கிட்டு இருக்கியா? சாரி சார், பார்ட்னர்னு சொன்னாங்க. அதான் மண்ணாங்கட்டி பார்ட்னர். தூக்கி வெளியே போடு. செய்யறத செஞ்சுட்டு நல்ல வேலை என்ன ஜெயில போடல. தூக்கி வெளியே போடுறீ? என்ன பாத்துட்டு வாங்க மா. திருட்டு கழுத. யார திருட்டு கழுத? யாரு திருட்டு கழுத? நிறுத்துறீங்களா? காவேரி மிஸ், உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? யூ கேன் கோ. சிஸ்டர், நர்ஸ் யமுனா இங்க தான் வர்க் பண்றாங்க. அந்த அம்மாக்கு இன்னொரு குளுக்கோஸ் ஏத்துறோம், போய் வாங்கிட்டு வரீங்களா? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? சின்ன பசங்க வந்திருக்கீங்க. யமுனாவுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, அவங்க தான் எங்க சின்னம்மா. சின்னம்மாவா? சரி, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கும். பெரிய டாக்டர் வந்துருவாரு. பெரியவங்களை கூட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த வண்டியை வச்சு கிளம்பலாமா? போ. என்ன பாப்பா? சென்டர் போங்க.
சோ ப்ராப்ளம். ஆமா அங்கிள், பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. இது என்ன தர்மசத்திரம் தானேச்சியா? தர்மமா கொடுக்க வேண்டாம், ஏன்னா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா செய்யறேன். ஹலோ. ஆமா சார், தனுஷ் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு சார் உங்க குரல் கேட்டுட்டு. அப்படியா சார்? சார் சார், நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார். உங்களுக்குன்னு தனி அதிர்ஷ்டம் சார். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. போன வாட்டி மாதிரி இல்லை. சீச்சி சீச்சி, அவ ஏமாத்துட்டு சார். இந்த வாட்டி எப்படி நடக்கா சார்? ஆ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வயசா? வயசு என்ன? 12. 13 சொல்லுங்க. 12 சார். வேலை கெட்டு வந்தல்லே? வேலை வந்தாச்சு சார். 12. சத்தியமா சார்? டைப் ரீடிங்ல லோர் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க அங்கு. எனக்கு தெரியாது, ஆனா அதிர்ஷ்டம் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருக்க. போதுமா? பச்சை பாப்பா, சவப்பு பாப்பா. புரியல? புரியல சார். ஹாப்பினா நான் ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நிம்மதியா சாப்பிடு. தேங்க் யூ சார். தனுஷ், இந்த பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அவங்க பாட்டிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவனி. பாவம். நானே இன்னைக்கு போயிட்டு நாளையில இருந்து வேலைக்கு வரேன். உட்கார் உட்கார். உன் வேலை இன்னையில இருந்து தான் ஆரம்பம். சாப்பாட்டை பாதியோட நிறுத்த கூடாது. சாப்பிடு. சாப்பிட்டே சார். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. தனுஷ் போ. நீ சாப்பிட்ட பிறகு நானே ஆஸ்பத்திரி கொண்டு வரேன். சரி சார். வர. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், அடுத்த வாட்டி டைகரையும் உள்ள விட சொல்லுங்க சார். பட்டி நாய்க்குட்டி உள்ள விட சொல்லி. நடரா டே நாய்க்குட்டி. சாப்பிடுமா? நிஜமாவே போதும் சார். தேங்க்யூ சார். மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது. செவ்வானம் மின்னல் வெட்டி பண்மீது விழாது. காவேரி தாய் மடியில் வாழ்ந்த பிள்ளையடி காற்றாடி போலருந்து வீழ்வதில்லையடி. அன்பான உறவு கண்டு கூடு கட்டி ஆடுவேன். அந்நாளில் நான் இருந்த வாழ்க்கையை தான் தேடுவேன். அன்று சொன்னான் பாரதி சொல்லிய வார்த்தைகள் போற்றதில்லையடி.
என்றும் தோல்வி என்பது ஏற்றதில்லை அணி. எல்லாம் விதிடாப்பா, எல்லாம் விதி. ஆனாலும் சுவாமி ஒரு மனுஷனை இப்படி சோதிக்க கூடாது. எதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? போருண்டாப்பா முருகா, போரும். எங்களுக்கு இவ்வளவுதான் மனோபலம். காஃபி வச்சிருக்கேன். யார் சார், என்ன வேணும்? தனுஷ் இருக்காரா? ஐயா வீட்டில் யாரும் பார்க்க மாட்டாரு, ஆபீஸ்ல போய் பாருங்க. என்ன பாப்பாரு? ஓஹோ, பேரு கார்டு இருக்குதா? ஐயா வந்தா கொடுக்குறேன். ஐயா எப்ப வருவாரு? அவர் ஒரு மணிக்கு வருவாரு. நீங்க? அவர் பார்ட்னர். ஓ நீயா? பட்டினி ஞாபகத்துக்கு வரல, கனடா பண்ண வந்துக்கிறியா? போயா. தம்பி நான் தகராறு பண்ண வரல, நான் ஊருக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். தனுஷ் கிட்ட சொல்லி எனக்கு சேர வேண்டியதையாவது. நீ சேர வேண்டியதா? அதான் ஊரே அமர்ந்து சேர்த்து வச்சுக்கிறல, போயா. தம்பி நான் தகராறு பண்ண வரல, கொஞ்சம் மரியாதையா பேசு. மரியாதையா? போயா. ஏர் வண்டியில ஏறுங்க. நல்ல பழிக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு மடத்தனமா மறுபடியும் ஜெயிலுக்கு போ, அலையாத. நான் பழி வாங்க போலீங்க, பணம் கேட்க போனேன். மரியாதை கட்டத்தனமா பேசிட்டான். பணம் கேட்க போனியா? கேட்டா கொடுத்துருவானா? அவன் பழைய தனசு இல்ல, முந்தி வெறும் மாமா, இப்ப அவன் அரசியல்வாதிகளுக்கு மாமா. இப்ப இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறவங்களை விட இந்த மாதிரி பசங்களுக்கு தான் மரியாதை அதிகம். ஏன்? நான் இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கானே, அதான் என்ன? அதெல்லாம் பகவானா பார்த்து தண்டிப்பேன்டா. அட சும்மா இருக்க ஐயரே. நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் தண்டனை. ஏன்? நான் நேர்மையா இருந்ததுக்காவா? எனக்கே இந்த கேள்வி பல தடவை மனசுல வந்திருக்கு. நம்மள மாதிரி நேர்மையா இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்ல, ஆனா தேடியாத்தனுக்கு தொலை போனவனுக்கு மாலை போட்டு மரியாதையான்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நேர்மையானு ஒருத்தன் கூட கிடையவே கிடையாது. என்ன விட அயோக்கியன் வேணா சொல்லலாம்.
ஆனா இந்த காலத்துல நான் தான் நேர்மையானவன் யாருமே சொல்ல முடியாது. நான் இருப்பா இரு, சினிமா பாக்கணுங்கிற ஆசையில நீ பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருப்ப, ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்க டிடிஆருக்கு லஞ்சம் கொடுத்துருப்ப. இப்ப பிளாக் மணி பத்தி தெரியாதவன் இந்த நாட்டுல யாருமே இருக்க முடியாது. ஆகக்கூடிய எல்லாருமே திருடனுக்கு துணை போறவங்க தான். அப்படி இருக்கும் போது அரசியல்வாதியையும் போலீஸ்காரனையும் மட்டும் இந்தியா புறம் திட்டுறாங்க. வேட்டியும் சேலையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உனக்கு எதிராக அந்த வக்கு அப்படின்னு அவன் திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? தனுஷ் மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறது கதையில தான் முடியும், வாழ்க்கையில முடியாது. சாக்கடை தண்ணி நம்ம சட்டையில போட்டு அழுக்காகாம ஒதுங்கி போகணுமே தவிர சாக்கடையில இறங்கி அதை சுத்தப்படுத்தணும் நினைக்கிறத விட்டுடு. என் சட்டை தான் அழுக்காயிடுச்சு. இந்த ஆயுள் தண்டனைங்கிறது எவ்வளவு வருஷம்? ஏன் கேக்குற? ஐயோ கிருஷ்ணா, ஏன் இந்த கோண புத்தி? இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வளர விடவே கூடாது. ஆமா, நீ இப்பதான் வெளியில வந்திருக்க, எனக்கு வயத்துல புளிய கிடைக்கிறதே கிருஷ்ணா. வா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது மனசுல. ஆமா, ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலை பண்ணிவிட்டு 12-4-8 கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டில் இருக்கிற நதியெல்லாம் ரத்தமா தான் ஓடும். சாந்தம்னு ஒண்ணு வேணும் கிருஷ்ணா, சாந்தமா இருக்கணும். சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. சாக்கடைங்கிறது கழிவு, இப்ப ரத்தம் ஆறா ஓடினா அது மகா பாதகம். ஆமா, என்னது இது? நாம போயிடலாம். என்ன நாத்தம் குடல இருக்கிறது? ஏன் இருந்து அனுபவிங்களேன் இறை, இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது. சரி, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரையை பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே. ஒத்தனை நினைச்சிருந்து எல்லாரையும் பழிக்கப்படாது. சமுதாயங்கிறது இந்த, அப்ப நீங்க அதை உங்க பூஜை ரூம் மாதிரி இல்ல வச்சிருக்கணும். இந்த மாதிரி சாக்கடையை வச்சிருக்கறனாலதான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கிடைச்சா என்ன கட்டுரும், காரி துப்பினா என்ன கட்டுரும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இனிமே நானும் அப்படித்தான் செய்யறதா இருக்கேன். ஓஹோ, அப்ப எதிர்காலம் என்ன இருக்க ஐயரே? எனக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்ல, யாருமே இல்லையா? சரி, என்ன விட்டுடு. உலகத்துல வேற யாரு இருக்காங்க? எனக்கு இந்த மனுஷங்க மேல உலகத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயர். இந்த கண்ணகி மதுரை ஏன் எரிச்சாருன்னு இப்பதான் புரியுது. தப்பே இல்ல, ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் பாம்பு எல்லாம் போடலாம். ஏன்னா சாக போறவங்கள நல்லவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாருங்க தெரியாம அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்த விடு சாமி, உன் நிலைமையில நான் கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. இல்ல, இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல பையனை வச்சு காப்பாத்திருக்கே, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐர, எனக்கு கஷ்டம் ஒன்னே இல்ல. மேல ஆகாசம், கீழே பூமி, கஷ்டம் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோமா, அவன போட் எடுத்து கையில குத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்துச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேல தான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தப்பு என் மேல தான். அட, தப்பு என் மேல சொல்றல்ல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு வச்சுக்க, இந்த அழுற சீனி கட்டாயிடும். இல்லன்னா தூயின்புத்தில் பயம் அழுவோம், அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புல்லு குட்டிங்களாம் அழுவோம், அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு. யோ, நீ வரல டாச்சா,
வரான் சொல்றான்ல வந்துறாங்க. இல்ல நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார் உங்களுக்காக ஸ்பெஷலா ஹோட்டல்ல இருந்து வாங்கினா சொல்லிருக்கேன். நம்ம வீட்லலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ரெண்டு வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தின் சாப்பிடலாம். வா வா வாசமே. இல்ல இல்ல இன்னைக்கு நான் ஒருவேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு, வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவது என்ன? தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு, வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவதென்ன? மாலை பொழுது கண்ணீரோடு முடிய, அதிகாலை பொழுது சந்தோஷமா விடிய, எங்கிருந்தோ கூடு வந்த பறவை இங்கே வரவிரிச்சதடி சரக, இத கண்டு மனம் பொறுக்குதில்லே, அப்படி நொந்த மனம் வெறுக்குதில்லே. செப்படி வித்தைய நித்தமும் நித்தமும் பார்த்ததிலே, அடை இப்படி வித்தைய எப்பவும் நாங்க பார்த்ததில்லே.
பரணி எழுந்துட்டான், அவன் ஏதாவது சாப்பிடுறானான்னு கேளு. பல் தேய்ச்சிட்டு என்ன சாப்பிடுற? பாயாகுதா? பாயாவா? பாயான்னா ஆட்டுக்கால். பயப்படாதீங்க, சும்மா சத்தா வச்சேன். நீங்க தான் சைவமாச்ச, மறந்து போடுனா? என்னது இது மெட்ராஸ் பாஷை இவ்வளவு சரளமா பேசுறாங்க? என்ன பின்ன பாட்டி எங்கப்பா? நீங்களும் தானே அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா? அது அங்க இல்ல, நாங்க பகவான ரொம்ப பிரார்த்திச்சுட்டோம். பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா. அதுல செத்துட்டாங்களா? அக்கா அக்கா இங்க இங்க இல்லையா? அப்போ தன்சங்கல் கூட தான் இருப்பாங்க. தன்சங்கல் தான் அக்காக்கு வேலை போட்டு குத்தாரு, துட்டு கூட குத்தாரு. அப்போ நம்ம டைகர் ரோட்ல ஓடிச்சா, அது தொத்தினே போன. ஏய் யாரே, யாரே கிருஷ்ணா? யார் நீங்க? யாரப்பா? ஆ ஜெருகிராம நான் தான். என்ன நான் தான் என்ன வேணும்? ஐயா ஹலோ ஹலோ வீட்டுக்கு வந்து மறைச்சிட்டு போனியாமே. சைது சொன்னான் ஜெயிலுக்கு போன. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? இல்லை, நான் தகராறுக்கு வரல, நான் ஊருக்கு போகிறேன். போதும், என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டியா, எனக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா? இன்ஃபர்மேஷனோட தான் வந்துக்கிறான். இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா. நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான். போலீஸா? ஆ, யாருடா? எஸ்பியா? கமிஷனரா? எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற 1000 கனெக்ஷன். என்ன கழுவறட? மேல தூக்கி எறடா. சத்த யாருக்கு நஷ்டம் இல்லை, பூமிக்கு பாரம் குறை. தனுஷ், என் மக எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, நான் வேற எதுவுமே கேட்கல. விடுறா தனுஷ், தயவு செய்து சொல்லிடு. இல்லன்னா போட. இல்லன்னா புடுங்குவியா? உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியலா? உன் பொண்ணு கல்கத்தாவில் வேலைக்கு விட்டுருக்காரு. வெங்கடாசலம், கல்கத்தா, சோனா காட்சி. சோனா காட்சி தெரியுமா? தெரியாதா? சீக்கிரம் சீக்கிரம். ஆ!
என்ன கிருஷ்ணா இந்த நேரத்துல? நானும் கிருஷ்ணாவும் கல்கத்தாவிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திரும்பி வந்துடுறோம். ஆமா கிருஷ்ணா, நீ கல்கத்தாவுக்கு தனியா போக கூடாதுன்னு யமுனா அபிப்பிராயப்படுற, அதான் சரி. ப்ளீஸ். ஆமாப்பா, சின்னம்மா சொல்றதுதான் சரி. என்ன இடம் தெரியுமா? தெரியாது. என்ன இடம்? ஒரு வண்டி எடுக்கணும். মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। এক ঘন্টা থাকবে, 110 টাকা দিবে না, তাহলে ঠিক আছে কি? কম চলবে না। ছোট্ট মাল চেয়েছে ম্যাড্রাসি, 15 বছর বয়স বলেছি, বাড়িয়ে বলিস না কিন্তু। যা কই দাদা, আসুন 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 আসুন। কি হলো? আপনি জানেন একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মনিকা, কোথায় রে? এই মনিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন ভালো তো? কি কি হলো? কি হলো? দাদা দাদা, ওয়েটিং ওয়েটিং ওয়েটিং। ஈஸ்வரன் அப்படி எல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது. அப்ப வேற எங்கேயாவது
வீட்டு வேலை செஞ்சுட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு நன்னா தான் இருப்பா. பொண்ணோட அப்பா வந்திருக்காரு, இந்த பொண்ணை யாரோ கடத்தில் வந்துட்டா, மீன் போக வந்திருக்கோம், நீங்க தான் காப்பாத்தி சொத்து குமார் பாபா. என்ன சொல்றாரு? உங்க பொண்ட விடுறதுக்கு 5000 பணம் கேக்குறான். போரிக்கு தேவையா? நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? சொந்த பொண்ண கூட்டிட்டு போவ, நாங்க கொடுக்கறோம் அந்த மாமா பசங்களுக்கு. தேங்க்ஸ். 7 நாள் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய், 7 பேர் ஒண்ணா சேர்ந்தா இப்பவே இன்னைக்கு 5000 ரூபாய். ஏய் ஷோன், காவேரி மாமா சொந்த ஜவாப் ஜென்னை அமர் பக்க ஜொத்த டக்கா தவா சொந்த பாபி தேச்சி துரோ தே தாதே ஓ ஜான மனுஷ ஏமேதே கட்ட பாரு. এখন তুই দিয়ে দে, আমি পরে দিয়ে দেব. ঠিক আছে. நீங்க உங்க பிள்ளைய கூட்டிட்டு போறியா சாமி? நே நேனா டக்க டக்கா. ஐயா, ஏன் கால எடுத்து அப்படிக்கிற? பிள்ளைய கூட்டிட்டு போயா சாமி. எங்களுக்கு கொண்டு விட்டது அப்பா மாறும் அண்ணன் மாறும் புருஷன் மாறும் தான் சாமி. நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல, எங்களை கூட்டிட்டு போக யாரும் வரல. காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. சிரிடி சிரி, உன் தெய்வம் வந்திருக்கிறே, உன்னை கூட்டிட்டு போக. தும்மி சொல்லே, தும்மி ஸ்டோரி, தும்மி ஷோரோ போலே.
गोरीगा बोले बाबा ए पातर मोरा टंगे मा बोले पाचा तो रेंगोरे माजी कथाय माजी पानी खेचे जाय मा बोले पाचा तो रेंगोरे माजी कथाय माजी यंगे यतक दस काणार दूरंदा மாடி வந்ததென்ன என் வாழ்க்கை ஓடந்தா காவேரி தீரம் விட்டு கால்கள் வந்ததடி காணாத சோகம் எல்லாம் கண்கள் கண்டதடி கைமாறி நான் வளர்த்த பச்சை கிளி போனது கண்ணார நானும் காண இத்தனை நாள் ஆனது இரு கண்ணே செந்தமிழ்த்தேனே தந்தையின் பாசம் வென்றதடி பசும் பொன்னே செவ்வந்தி பூவே இத்துடன் சோகம் சென்றதடி நான் கங்கா நதியை காணும் பொழுது உண்மை விளங்குது அடையங்கே குளிக்கும் மனிதன் அழுக்கில் கங்கை கலங்குது சில பொல்லா மனங்கள் பாவக்கரை நீரில் கழுவுது இந்த முட்டாள்தனத்தை எங்கே சொல்லி நானும் அழுவது கிருஷ்ணா ஒரு நிமிஷம் அது முருகேஷ் செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா வாங்கி வச்சிட்டேன்ப்பா அப்படியா சரி வாழைப்பழம் வாங்கிட்டு வா அந்த உடனே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் சொல்லுங்க அஞ்சு நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் நீங்க செஞ்ச உதவிக்கு நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன் யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது போன் பேர்ல கொலைகேஸ் இருக்கு கொலை என் பேர்ல நான் யார கொலை நீ என்ன சொன்னாலும் போன் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு வெங்கடாசலத்துடைய ஆள நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ் நீங்க நம்புறீங்களா நீ சரண்டர் ஆகிறதா நல்லது சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும் யார் சட்டப்படி வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும் சரி லைசன்ஸ் தப்பா எடுத்துக்காது காலையில் போயிடு என்ன என்னஜு பஸ் बस चढ़ दाओ और परलमना और परलमना विड़ंगड़ा तेरी अप्पा संगला और नाले की अत्तर कस्टम नाले मशीना चढ़ दाओ
ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா. மறுபடியும் மறுபடியும் வருவேன் யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காருங்க பாத்தியா? ஐயோ, அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு யமுனா, தாங்க முடியாது யமுனா, தாங்க முடியாது. நல்லவேளை நல்ல வேலை நீ எங்க வரல, நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை, இதையெல்லாம் பார்க்காம உயிரோட. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண, நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது அப்படின்னா? நீங்க எந்த பாவமும் பண்ணல, நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாதவாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனமே கிடைக்காம போயிருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல. நானு பாத்துட்டேன். அடிச்சு அடிச்சு வளர்த்தான் ராமனையும் காந்தியும் உதாரண காட்டி இவங்களை மாதிரி இவங்களை மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த? கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்கற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்தேன், அது எப்படி? பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குதே இந்த ஊர், இந்த உலகம். முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது. என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன், அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க சொன்னா காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா. 8 வருஷம்னா கூட சாகர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். 8 வருஷம் என்ன சொல்றேன்? நல்ல காரியம் செய்ய போறேன், தடுக்காத. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுறேன். இல்லங்க, நல்லா யோசிச்சுதான். இல்ல, ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கே தெரியணும். எதுக்கு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேள்? பிள்ளைங்களை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம், இனி பயம் இல்லை.
நன்றி. கும்பாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும், ரெடியானதும் வந்து சொல்றோம். தேசிய அளவில் பெரிய அரசியல் தலைவரெல்லாம் கூப்பிடணும், அவெல்லாம் கோயில் காரியம்னா தவறாம வர. இது பிரசாதம், உங்க குழந்தைக்கிட்டுக்கு சொல்லுங்கோ. முதல் பிரசவத்துக்கு அர்ச்சனை பண்ணோம், சுகப்பிரசவம் ஆச்சு, இப்பவும் அப்படித்தான் ஆகும். அணி அடிக்கிறது பாருங்கோ. சார், தனுஷ் பேசுறாரு சார். ஹோல்ட் போட்ட லைன் கூட முக்கியமான விஷயமா? நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரோம், வாங்க. நாங்க வரோம், வாங்க. நான் தான் பேசுறேன், சொல்லு. என்ன ஜலதோஷமா? குரல்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, என்ன வயசு? ஃப்ரெஷ்ஷா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 11 மணிக்கு நம்ம ஹோட்டலில் ஷூட் இல்லை, அதான் அந்த காட்மன் ஷூட்டு, அதை போட்டு. என்ன என் பேர் தெரியவேண்ணா? ஓகே, பேசிட்டு. ஆனால் அவரை சுற்றி நிறைய ஆளுங்க இருப்பாங்க, நீ அவர் கிட்ட நெருங்க முடியாது கிருஷ்ணா. ஏன் நீ நெருங்கல? வேணா கிருஷ்ணா, மறுபடியும் ஜெயிலுக்கு போனோமா? நான் அவர்கிட்ட பேசி நஷ்ட இட ஒரு பெரிய தொகை. அவர் வண்டி போல இருக்கு, இந்த டைம்ல தான் அவர் வருவார். வச்சுக்கோ, ஒரு பாதுகாப்புக்காக. நீங்க கொலை பண்ணா கூடி உங்க கூட இருப்பேன். ஆமா ஆமா, அவர் உங்களை எதிர்பார்க்க மாட்டாரு, 12 வயசு பொண்ணே தான் எதிர்பார்ப்பாரு. தனுஷ், யாரு? வெங்கடாச்சலம். யா, தனுஷாலா? யூ ஆர் தனுஷஸ் மேன். தனுஷ் எங்கேயா? நேரம் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். யாரா நீ? ஆடாபடித்தனமா பேசிட்டு எதுக்கு இங்க வந்த? கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு உன்னையும் கொலை பண்ணிட்டு போலான்னு வந்த. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், பிஞ்ச பழமாக்குற பெரிய மனுஷங்கிட்ட. ஓ, எந்த பொண்ணோட அப்பா நீ? ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அத்தனை பொண்ணுங்க. காவேரி ஞாபகம்? சரி, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, தர்றேன். எல்லாத்தையுமே பணத்தால வாங்கிடலாம். இந்த பார், இதெல்லாம் சப்ளை பண்ற தனுஷ், நீ வேணா அவனப்படி வாங்கிக்க. தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்க, நீதான் பிள்ளைக்கறி வேணும்னு கேக்குறவன். அவ சப்ளையர், நீ தான்டா டிமாண்ட். நேம் யுவர் பிரைஸ் மேன், யூ வான்ட் பி ஏபிள் டு கெட் அவே ஆஃப்டர் கில்லிங் மீ. டு யூ ரியலைஸ் தட்? தமிழ் மீடியத்தில் படித்தவன் கொஞ்சம் தமிழ்லே பேசு. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு, தர்றேன். உன் உசுறு வேணும், நீ செத்து போனமா கிடக்கிறத பார்க்கணும். சோனாகாச்சி தெரியுமா? தெரியாம இருக்குமா? அங்க போயிருக்க நீ? நான் போனேன். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க, நீங்க போட்ட குப்பையெல்லாம் அங்க பெரிய மேடா இருக்கு வெங்கடாச்சலம். ஏய்,
அடி எனக்கு சாகிறதுக்கு பயம், நான் சத்த இழக்கிறதுக்கு என் சோகத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நீ சத்தா இழக்கிறதுக்கு நீ சேர்த்து வச்சு இந்த சொர்க்கமே இருக்கிற பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி குடுங்குற்று என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய். முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூழாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். வாங்க சின்னமா, வெக்கப்படாதீங்க, பக்கத்துல போய் நில்லுங்கம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. யாருமா அது? யாருமா யாரு அது? யாருமா அது? ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு 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 ஏ தையன்